நீங்க அந்த காரியத்தை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல அதனால இந்த தேர்தல்ல உங்களை எதிர்த்து நிற்கிற காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்க போகிறோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுல வந்து நான் பாராட்டுவேன் எப்படி நீங்க இந்த தேவேந்திர உங்களை வேணாலே இந்த தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வந்த பொழுது நான் பாராட்டினேனோ அது மாதிரி அதை பாராட்டு நீங்க என்ன செஞ்சீங்க மறைமுகமாக அதிமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக யாரையும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ஏன்னா நீங்க ஓட்டு போட விட்டுருந்தீங்கன்னா உங்க சமூகத்துல ஏராளமான பேர் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்திருப்பார்கள் அது அதிமுகவும் பிஜேபியும் நல்லா கலந்து பேசி ஒரு அற்புதம் அற்புதமான முடிவு எடுத்து உங்களை அவங்க தடுத்து நிறுத்திக்கிறாங்க இதனால உங்களுடைய கோரிக்கை வெற்றி பெற்றதா கோரிக்கை வெற்றி பெறலையே எப்போ உங்க கோரிக்கை வெற்றி பெறும் அரசாங்கத்திற்கு எதிரான முடிவை நீங்கள் எடுக்கிற பொழுதுதான் உங்க கோரிக்கை வெற்றி பெறும் இது உங்களுடைய தலைவர்கள் செய்த தவறா அல்லது நீங்கள் செய்த தவறா அல்லது அங்க இருக்கிறவங்க செஞ்ச தவறா எனக்கு தெரியாது ஆனா உடனே வந்து ஏழு தேர்தலில் நின்றுக்கிறேன் நான் இந்த செய்தி வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் வெரி குட் ஏடிஎம்கே பிரமாதமா செயல்பட்டுருக்கிறாங்க ஒரு கம்யூனிட்டியை விலை கொடுத்து வாங்கிட்டேன் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனுடைய பலன் எல்லோரும் கைக்கும் போச்சாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் யாரோ பலனடைந்திருக்கிறார்கள் இல்லாமல் அந்த முடிவை எடுக்க முடியாது நேர் எதிரான முடிவு உங்கள் கொள்கைக்கும் உங்களுடைய லட்சியங்களுக்கு நேர் எதிரான முடிவு நீங்கள் அந்த நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆளுங்கட்சியை நீங்கள் தோற்கடித்து காட்டியிருக்க வேண்டும் நீங்கள் மட்டும் வாக்கு போடுறதுன்னு முடிவு பண்ணி அங்கே இறங்கி பிரச்சாரம் பண்ணிருந்தீங்கன்னா மிக எளிதாக அந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றோம் நான் வந்து ஒரு ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக அதை சொல்லலை அதனால தான் எடுத்தோடனே நான் அந்த பாயிண்டை சொல்லலை ஐயா சொன்னதுனால நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் ஒரு தவறு இழைத்திருக்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன் நீங்கள் என்ன கருதுறீங்கன்னு எனக்கு தெரியாது அதை பற்றி நீங்கள் யோசிங்க நாம் வந்து இந்த பிரச்சனையை களத்தில் எடுத்து செல்வோம் தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் உங்களுடைய போராட்டத்திற்கு கொள்கை ரீதியாக உடல் ரீதியாக உள்ள ரீதியாக நாங்கள் எல்லா விதமான உதவிகளையும் நன்மைகளையும் செய்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் தேவேகுடம்ல வேளாண்மை அந்த எஸ்சி என்ற நிலையிலிருந்து எங்களை பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை இது வந்து மிகவும் புரட்சிகரமான ஒரு கோரிக்கை ஏன்னா நான் அறிந்தவரை உலக வரலாற்றில் ஒரு சமூகம் அந்த சமூகத்தினுடைய இழிநிலையிலிருந்து நாங்கள் வெளியே வருகிறோம் எங்களுக்கு சலுகை வேண்டாம் சலுகை என்கிற பெயரில் எங்களை ஒரு கூண்டுக்குள் அடைக்காதீர்கள் சலுகையும் மீறி நாங்கள் வளர்ந்து விடுவோம் வாழ்ந்து விடுவோம் என்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்திருப்பது ஒரு மகத்தான சீர்திருத்தம் அல்ல புரட்சி என்று நான் கருதுகிறேன் எனவேதான் உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் முடிவு செய்து அதற்கான அறிக்கையையும் நாங்கள் வெளியிட்டோம் இது ஏதோ உங்களிடம் வேண்டும் என்பதற்காகவோ இந்த காரியத்தை செய்ய வேண்டும் சமூகம் ஒரு மாபெரும் மாற்றத்தை விரும்புகிற பொழுது நம்மை போன்ற முற்போக்கு கருத்துடையவர்கள் அந்த மாற்றத்திற்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட சொந்த மற்றும் அரசியல் கருத்தாகும் இந்திய சமூகத்தினுடைய 5000 ஆண்டு கால வரலாற்றை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எல்லா காலங்களிலும் இதை போன்ற சீர்திருத்தங்களுக்கும் ஒரு வரவேற்பு கிடைத்திருக்கிறது ஒரு படிப்பறிவில்லாத கூட்டம் அல்லது ஆதிக்க உணர்வு உள்ள கூட்டம் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட அறிவார்ந்த மக்கள் ஒரு சீர்திருத்தத்தை ஒரு மாற்றத்தை விரும்பவே செய்கிறார்கள் எனவே அந்த வகையில் உங்களுடைய கோரிக்கை மிகவும் ஏற்புடைய நல்ல கோரிக்கை எங்களால் இயன்ற அளவிற்கு எந்தெந்த துறைகளில் அதை மேம்படுத்த முடியுமோ செயல்படுத்த முடியுமோ அந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி